ஹலோ வியூவர்ஸ் ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப் ரவுண்டுக்கான டென்டேட்டிவ் ஷெடியூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஓகே எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ஃபார் எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஈரோடு பெருந்துறை தென் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் வந்து ராஜாமுத்தையா தென் கே கே நகரில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ இதுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து விட்டுருக்காங்க ஸோ வந்து என்றைக்கி ஆரம்பிக்கிது முப்பதாந்தேதி சனிக்கிழமை அதாவது நாளைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது நாளைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்குது ஸோ எல்லோருமே கூப்பிட்ருக்காங்க மார்க் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறு மார்க் வரலும் கூப்பிட்டுருக்காங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் ரேங்க்லேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரேங்க் வரையிலும் கூப்பிட்ருக்காங்க ஸோ சீட்டு கிடைச்சவங்க கிடைக்காதவங்க யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்கள் சீட் எடுத்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் கவுன்சிலிங் வர முடியும் சீட் எடுத்து ரிப்போர்ட் பண்ணாதவங்க வரக்கூடாது தென் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதவங்களும் தேர்ட் ரவுண்டுக்கு வரக்கூடாது இதுவரை நீங்கள் எந்த ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணனா ரவுண்டு த்ரீக்கு நீங்கள் வரக்கூடாது ஸோ அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு தென் செகண்ட் பேட்ச் வந்து சண்டே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒன்பது மணி பேட்சில் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மார்க் வரலும் கூப்பிட்டுருக்காங்க தென் பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து பதினெட்டாயிரத்தி முப்பத்தி மூணு ரேங்க் வரும்னு கூட்ருக்காங்க இதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய்ட்டு நீங்கள் வேக்கன்சி பொசன்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ கவர்மெண்ட்டில் வந்து நாலே நாலு எம்பிபிஎஸ் சீட் தான் இருக்குது தென் ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது தென் டென்டலில் வந்து பதினொன்று மெடிக்கல் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது நூற்றி ரெண்டு வந்து ப்ரைவேட் டென்டலில் இருக்குது ஸோ இதை உங்களுக்கு எந்த காலேஜஸ் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்களோ பார்த்து இது பண்ணிக்கோங்க ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இது எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரு டோர் ஸ்டேடியமில் தான் நடக்குது அது தெளிவாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில் தேர்வு செய்து அக்க கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் அதே கல்லூரியில் படிப்பை தொடர விரும்பினால் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள தேவையில்லை ஸோ நீங்கள் ஆல்ரெடி சீட் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு வேறு காலேஜ் மாற்ற வேண்டியில்லைனா நீங்கள் வர தேவையில்லை மற்றவங்களாம் வரணும் ஸோ யாராவது நீங்கள் காலேஜ் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஓகே தென் புதுசாக ஃபீஸ் கேட்ட வேலையாக ஏற்கனவே கவுன்சிலிங் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அந்த ரிசிப்டை காமிச்சு நீங்கள் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடணும் வந்து எல்லாமே வந்து மெரிட் பேசிஸில் தான் வந்து ரிய பண்ணுவாங்க நீங்கள் ரியல் அட்மெண்ட் எடுத்துச்சுனா இதுக்கு முன்னாடி எடுத்த சீட் வந்து கேன்சல் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த சீட்ஸ் தான் கிடைக்கும் ஆப்ட் அவுட் ஆனவங்க மட்டும் தான் வந்து சாரி அவுட் ஆனவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து வர முடியும் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு மற்றவங்களாம் எங்கிட்ட ஜாயின் பண்ணவங்க மட்டும் தான் வர முடியும் ஸோ நீங்கள் போன் கண்டிப்பாக கொண்டு வரணும் ரியல் அலாட்மெண்ட்டுக்கு வந்து ரிசிப்ட்ஸ் அட்மிஷன் ஸ்லிப்பு ஃபீஸ் பேபுட் ரிசிப்ட்டு போன் சர்டிஃபிகேட்டு தன் கவுன்சிலிங் ஹாலில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க ரிசிப்ட் அந்த கவுன்சிலிங் ரிசிப்டையும் கொண்டு வரணும் தென் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியாக கவுன்சிலிங்ஸ் இருக்குது அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்